வேலூரில் உள்ள மங்களூர் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ஓர நடைபாதை தடுப்பு வேலி அமைப்பதில் சுமார் 1,11,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக ஓய்வு பெற்ற கோட்ட பொறியாளர் உட்பட 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2019-21 வேலூரில் உள்ள பாகாயத்திலிருந்து அடுக்கும் பாறை வரை சாலையின் இருபுறமும் அமைக்கப்பட்ட நடைபாதையில் முறையாக பணிகள் மேற்கொள்ளாமல் 67,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் நடைபாதை தடுப்பு வேலிகள் குறைந்த உயரத்தில் கம்பிகளை கொண்டு அமைத்து 43,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக சொல்லப்படும் நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஓய்வு பெற்ற கோட்ட பொறியாளர் பழனிசாமி, உதவி கோட்ட பொறியாளர் தியாகு உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.